கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக அலுவலகத்தில் பணிபுரிகிற ஒருவர் காலையில் அலுவலகத்துக்கு போகிறதுக்காக பல ஆயத்தங்களை செய்து ரெடியாகி கிளம்புகிற நேரத்தில் ஃபேமிலி சம்பந்தமாக ஏதாவது ஒரு மேட்ரு பேச நேரிடும் அது பேச ஆரம்பித்த உடனே அவருடைய மனைவி இவருக்கு அவ்வளவு ஆத்திரம் வரும்படியாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அவ்வளவு கோபம் வரும்படியான ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க இவருக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும் அவ்வளோ எரிச்சல் வரும் ஆனாலும் அவர் என்ன பண்ணிடுவார்னு சொன்னால் எல்லா அடக்கி கொண்டு ஆஃபீஸுக்கு போயிடுவார் ஏன்னு சொன்னால் தொடர்ந்து கிட்ட போட்டுகிட்டு இருந்தால் அன்றைக்கி ஆஃபீஸில் அட்டன்ஸ் போட முடியாது அங்கே பெரிய நெருக்கடி வேலை போயிடும் அதனால் என்ன பண்ணு சரி நான் போயிட்டு வரேன் வந்துட்டு நாலு வார்த்தை நல்லா பாரு அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு போயிடுவார் ஆனால் ஒரு நாள் முழுவதும் அலுவலகத்தில் வேலை பார்த்து திரும்பி வரவில்லை மனநிலை மாறிவிடும் காலையில் மட்டும் அவருக்கு சண்டை போட வாய்ப்பு கிடச்சிருந்தது சரியான ஒரு சண்டைக்கிழமாக அந்த வீட்டை மாற்றிடுவார் ஆனால் அலுவலகத்துக்கு போகிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் சாயங்காலம் வரைவில் கூல்டௌன் ஆயிடுது அப்போ தான் அவர் நினைத்து பார்ப்பார் நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நம்முடைய வாழ்க்கையில் சண்டை போடுறது வாய்ப்புகளும் குறைகிறது ஆனால் உண்மை அப்படி இல்லை ஆற போடுகிறதுனால விஷயங்கள் பல குளிர்ந்து விடுகிறது பல நேரங்களில் பாருங்கள் சில நேரங்களில் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு உடனே இம்மிடியட்டாக இருக்கிறோம் ரொம்ப வேகமாக இருக்கிறோம் சில விஷயங்களுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறத கொஞ்சம் லேட் பண்ணால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் ஒரு நிதானம் வந்துடும் ஒரு தெளிவு வந்துடும் அதற்கு பிறகு அந்த அதனுடைய அளவு அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிரும் நாம் உடனுக்குடன் பதில் பேசுகிற உடனுக்குடன் சில காரியங்களை செய்து மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க நினைக்கிற உடனுக்குடன் நம்முடைய உணர்வுகளுடைய அந்த ஒரு அதாவது அந்த ஒரு அக்னி நிலைமை காண்பிக்கிற இது போன்ற தான் பிரச்சனைகள் பெரிதாகி விடுகிறது குடும்ப வாழ்க்கையில் எரிய ஆரம்பித்து விடுகிறது அருமையானவர்களை சில விஷயங்களில் கொஞ்சம் தாமதிக்கின்ற கொஞ்சம் ஆறப்போடுகின்ற கொஞ்சம் பொறுத்து செய்யலாம்னு எண்ணுகிற ஒரு எண்ணம் அவசியம் ஆனால் இந்த மனம் பாருங்கள் அவசரமானது எப்பொழுதுமே அதை ஒரு அதாவது வானிலை என்ன கொதித்து கொண்டு இருந்தால் அதில் ஏதாவது ஒரு ஈரப்பதம் உள்ளது விழுந்தவுடனே என்ன பண்ணிடும் ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்கும் அதுபோலவே நம்முடைய மனம் எப்பொழுதும் எதா அதாவது ஒரு கொதித்து கொண்டு நிலைமையில் இருக்கிற அப்படின்னாலே சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஆரவாரத்தை உருவாக்கி விடுகிறது எனவே நிதானமான ஒரு இருதயம் வேணும் சில நேரங்களில் நம்மை வேகமாக கோவப்படுத்துகிற வேகமாக நமக்குள்ளே ஒரு காயத்தை ஏற்படுத்துகிற வேகமாக நம்ம எரிச்சலடை செய்கிற ஏதாவது ஒன்று யாராவது ஒருவரால் ஏற்படலாம் ஆனால் அவைகளுக்கு உடனடியாக அந்த உணர்வுகளின் அடிப்படையில் செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்றால் அது பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சில நேரங்களில் நான் டிராஃபிக்கில் பார்ப்பேன் யாராவது ஒருவர் கொஞ்சம் கவனக்குறைவுனால் பக்கத்தில் போகிற வண்டியில் லேசாக தொற்றுவார் உடனே அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவசரத்தில் வந்து எப்படியே வாகனத்தில் இடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிக்க இவர் அவர் சட்டையை பிடிக்க அப்புறம் அவர் போகிற வேலைக்கு போக முடியாது பெரிய கலவரமாகி அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் பெரிய சிக்கலைக்குள்ளே மாட்டிக்குவாங்க காரணம் என்னவென்றால் ரியாக்ட் பண்ணுறதுல அதாவது எதிர்வனை ஆற்றுகள் அவ்வளோ வேகம் மனம் கொதித்து கொண்டிருக்கிறது தேவ அமைதி நமக்குள்ளே வர வேண்டும் தேவ வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியே செய்து தேவனுடைய பிரசன்ன கிரியே செய்து மன அமைதி அடைகின்ற பொழுது சில நேரங்களில் நாம் அவசரமாக பேசுகிற அவசரமாக ஆற்றுகின்ற அவசரமாக பதிலுக்கு பதில் செய்கிற ஒரு மனநிலை மாறிவிடுகிறது கொஞ்சம் பொறுத்து பேசுவோம் கொஞ்சம் நிதானித்து பேசும் அவசரப்பட்டு பேச வேண்டாம் அப்படிப்பட்ட பக்கம் வரும் அந்த மனநிலை வருகிற பொழுது நாம் எப்படி ஆற்ற வேண்டும் நினைத்தோமோ அந்த அளவு அப்படியே குறைந்து விடும் அப்படி தான் சிந்திப்போம் அந்த நேரத்தில் அப்படியே நாம் திரும்பி பேசியிருந்தால் எப்படி மாறி இருக்கும் அவர்கள் நடந்து கொண்டபடியே நாம் நடந்து கொண்டிருந்தால் எவ்வளோ விஷயம் மோசமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது நம்மாலும் பொறுத்து கொள்ள முடிகிறது தாங்கிக் கொள்ள முடிகிறது என்கிற மனலை உருவாகும் எனவே இவைகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வோம் கற்றிடத்தில் கிருவை கேட்போம் அமைதியாக செயல்படுவதற்கும் அவசரப்படாமல் செயல்படுவதற்கும் எந்த ஒன்றிலும் மறுபதில் செய்வதற்கு ஒரு தியாய நியாயம் இருந்தாலும் அவற்றுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அமைதியாக இருந்து மனநிலையை நாம் கொஞ்சம் குளிர்ச்சி விட்டி அதற்கு பிறகு நிதானமாக செயல்பட நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் கர்த்தர் அவிதமான பக்குவத்திற்கு தர வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே அந்த சமாதானம் நம்ம நிரப்புகிற பொழுது எல்லாம் சாத்தியதையாகும் கர்த்தர் தாமே உங்களோட இருந்து தொடர்ந்து விதம் வழி நடத்துவாராக சாம்சன் பால் எழுதிய ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் கிருபையால் பை யுவர் தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன நீங்களும் பயனடையுங்கள் உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு தொடர்பு முகவரி நூற்றி இருபத்தி ஆறு முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி மற்றும் எங்களுடைய ஜீவ நீரோடை வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்